வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷதா சமையல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு பேலியோ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம், மஷ்ரூம் ஃப்ரை. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஏற்கனவே பேலியோ ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேங்க, அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேங்க, அதையும் பாருங்கள். இந்த ரெசிபிஸ் எல்லாமே வெயிட்லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பேலியோ ரெசிபி மஷ்ரூம் ஃப்ரை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் அன்சால்ட்டட் பட்டர் சேர்த்துக்கலாங்க, உப்பு இல்லாத வெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். அடுப்பு இப்போ மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்குது. பாருங்கள், வெண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க, அது இந்த வெண்ணெயில் சேர்த்துடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதக்கிட்டோம். இப்போ வெண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்குதுங்க. இப்போ அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துறதுனால தாங்க லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிறோம், இல்லாட்டி கீழே அடிபத்துற மாதிரி ஆயிரும். அதனால் நல்லா வதக்கிக்கலாங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். பாருங்கள், நல்லா வதக்கிட்டோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வெண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் வரமிளகாய் பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கலருக்காகங்க, கலர் அட்ராக்ஷனுக்காக, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் சீரக பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், இந்துப்பு, ஹிமாலயன் ராக் சால்ட். இது கொஞ்சம் பிங்க் கலரில் தாங்க இருக்கும், நம்ம நார்மல் உப்பு சேர்த்தக்கூடாது. இது 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் 1 பேக்கெட் மஷ்ரூமில் இவ்வளோ நேரம் பொடியாக கட் பண்ணி தண்ணியில் வச்சுருந்தேங்க, இப்போ அது சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த மஷ்ரூம் வேகிறதுக்காக நம்ம 200 ml தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க, 1 பிஞ்ச் மஞ்சள் பவுடர் சேர்த்திக்கலாங்க. பாருங்க, நம்மளுக்கு மஷ்ரூம் நல்லா வெந்து கொஞ்சம் செமி திக்காக வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாங்க. 1/4 கப் பொடியாக நறுக்கின கொடமிளகா சேர்த்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முதலே கொடமிளகா சேர்த்தணுன்னா ரொம்ப வெந்து கசகசன்னு வந்துருக்கு, அதனால் நம்ம பாதிக்கு மேலே சேர்த்துனா போதும். அடுப்பு இப்போ மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்குது. நம்ம மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சிடலாங்க. பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம லிட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா மஷ்ரூம் வெந்து திக்காக வந்துட்டுருக்குங்க. இப்போ அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை தூவிக்கலாங்க. தூவி நல்லா கலந்ததுமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. பேலியோ டயட்ல இருக்கிறவங்களுக்கு சேட் ரெசிபி மஷ்ரூம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. இது பேலியோ இல்லை, நார்மலாகவே எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.